மயிலாடுதுறை தொகுதி பாமக வேட்பாளர் மாக்க ஸ்டாலினுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்கள் மூலம் பிரச்சாரம் செய்த நபர் தாக்கப்பட்டதை கண்டித்து அம்மாபேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டுவதாக வேட்பாளர் மாக்க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் மாக்க ஸ்டாலின் தஞ்சை மாவட்டம் கலைஞர் கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வேத பாடசாலை நடத்தி வரும் களஞ்சேரி சீதாராமையார் என்பவரிடம் ஆசி பெற்றுள்ளார். அதையடுத்து சீதாராமையார் வேட்பாளர் மாக்க ஸ்டாலினுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என சமூக வலைதளங்களில் ஆடியோ மூலம் பிரச்சாரம் செய்துள்ளார். இந்நிலையில் சீதாராமையார் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்த போது சமூக விரோதிகள் அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. அதையடுத்து சீதாராமையாரை நேரில் சந்தித்து வேட்பாளர் மாக்க ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். அப்போது பேசிய அவர், சீதாராமையார் மீது தாக்குதல் நடத்தியவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என கூறினார். இது தீய செயலில் ஈடுபட்டவர்கள், அதன் பின்னணியில் உள்ளவர்கள், அவர்களை யார் யார் இயக்கியுள்ளார்கள் என்பதை காவல்துறை புலனாய்வு மூலம் உடனடியாக விசாரித்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரி முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி இது போல் சம்பவங்கள் யாருக்கும் அப்பாவி மக்கள் மதம் கொண்டு உயர்தரத்தில் உள்ள உயர்ந்த சாதனை கொண்டு யாருக்கும் எந்தவித தீங்கும் நடைபெறக்கூடாது, எந்தவித அசம்பாவது நடைபெற